Hi viewers, welcome back to Wise Wise Up. This video deals with SSLC English Paper 2 Model Question Paper Analysis. This model question paper is given by SCRT, so we can trust on this. And this is new syllabus 2019-2020. It is compiled and presented by Shobhanadevi Arun Babu. Before entering into this video, if you find this video as useful, please like this video, share with your friends and subscribe the channel for more videos like this. In the video, main edukaga namm ungalku present pandrom appadina லாஸ்ட் இயர் வரைக்கும் இங்கிலீஷ் பேப்பர் 2 டென்த் ஸ்டாண்டர்டில் வந்து 19 க்வெஷ்சன்ஸ் தான் இருந்துச்சு. அதனால அலாட்மெண்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சுது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது. பட் இந்த வருஷம் நிறையா க்வெஷ்சன்ஸ், நிறையா செக்ஷன், நிறையா பார்ட், அதனால வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஜென்ரல் வியூ இருக்கு. அந்த வியூவை பிரேக் பண்ணுறதுக்காகவும் நம்மளே நாமளே பாசிட்டிவ் மோடில் டியூன் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. 44 க்வெஸ்சன் இருந்தாலும் அது வந்து ஈஸியான க்வெஸ்சன்ஸாக தான் இருக்கு, ஈஸியான மெத்தடாலஜியை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இது பிரைவேட் ஸ்கூல்ஸ் மற்ற மெட்ரிக் ஸ்கூல்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம். பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப டஃப்பான டாஸ்க் அப்படின்னு நிறையா பேச்சு அடிபட்டுட்டே இருக்கு. அப்படி இல்லைங்க, இது கிரியேட்டிவ் பாத்து நோக்கி போயிட்டு இருக்குது. டஃப்பான டாஸ்க்காக இருக்கலாம், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நைட் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வேலைக்கு போகிறாங்க, ரோட்டு கடைக்கு வேலைக்கு போறாங்க, பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்றாங்க, வீட்டுல சிச்சுவேஷன் சரியில்லாம இருக்குது, வீட்டுக்கு போனா வீட்டு வேலை எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு பாஸ் பண்றதுக்கே இது ஒரு சேலஞ்சிங் டாஸ்கா அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற பேச்சு இருக்கிறத நம்ம காதுல கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இது சேலஞ்சிங் டாஸ்கா எப்படி சக்சஸ்ஃபுல்லா டாஸ்கா மாத்துறது அப்படிங்கிறதுக்கு இந்த மார்க் அலாட்மெண்ட் அனாலிசிஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. லெட்ஸ் என்ட்ரி இன் டு த வீடியோ. இப்போ நம்ம மார்க் அலாட்மெண்ட் பார்க்க போறோம். 19 க்வெஸ்சன்ஸ் இருந்தப்போ ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ், அது வந்து ஒரு ஆர்டராகவோ ஒரு கேட்டகரி வைஸாவோ இல்லை. பட் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல கேட்டகரி வைஸாக நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது சொல்லலாம், மொத்தமாகவே 4 பார்ட் தான்ப்பா இருக்கு, 4 பார்ட்லேயும் உனக்கு க்வெஸ்சன்ஸ் ஈஸியாக வந்துடும், நீ தானாக எழுதுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 4 பார்ட்ஸ் ஆர் தேர், ஒவ்வொரு பார்ட்லேயும் 2 செக்ஷன் இருக்கு, செக்ஷன் ஏ செக்ஷன் பி. இந்த 4 பார்ட்லயும் மார்க் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பார்ட் 1 வந்து 1 மார்க் க்வெஸ்சன்ஸ், பார்ட் 2 மார்க் க்வெஸ்சன்ஸ், பார்ட் 3 5 மார்க் க்வெஸ்சன்ஸ், பார்ட் 4 8 மார்க் க்வெஸ்சன்ஸ். அவ்வளோவே தான், வேற எதுவுமே கிடையாது. பார்ட் 1 மார்க், அதுலேயே 1 இருக்கு 1 மார்க், பார்ட் 2 அதுலேயே 2 இருக்கு 2 மார்க்ஸ், பார்ட் 3 அது மட்டும் 5 மார்க் க்வெஸ்சன்ஸ், பார்ட் 4 இன்டூ 2 8 அது வந்து 8 மார்க் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, எல்லாத்துலயும் 2 செக்ஷன் இருக்கே, இது எப்படி டஃபா இருக்குமே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இந்த பார்ட் 1 செக்ஷன் ஏ செக்ஷன் பி 2 இருக்கு இல்லையா, 1-7 வரைக்கும் ஃபர்ஸ்ட் 7 க்வெஸ்சன்ஸ் சப்ளிமெண்ட்ரியில ஜென்ரலா இருக்கிற ஸ்டோரியை பேஸ் பண்ண சூஸ். அப்புறம் நம்ம பொதுவாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லையா, கேரக்டர் நேம்ஸ்லாம் கஷ்டமாக இருக்குது குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி கேரக்டர் நேம்ஸ் கொடுக்கும்போது அவங்க எப்படி வந்து கேரக்டர் ஸ்பீக்கர் க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய க்வெஸ்சன்ஸ் நமக்குள்ளேயே இருந்துச்சு. பட் இட் இஸ் ஈஸி நவ் பிகாஸ் கேரக்டர் ஸ்பீக்கரையும் அவங்க சாய்ஸ் மூலியமாக தான் கேட்குறாங்க. ஸோ பையன் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையும் தாண்டி நம்ம அவனுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, கேரக்டர் ஸ்பீக்கரை டிக்டேஷன் வேர்ட்ஸ் மாதிரி கொடுக்கலாம், அப்போ அவனுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். அதனால 7 சூஸ் ஃப்ரம் சப்ளிமெண்ட்ரி அண்ட் அதே மாதிரி 7 சூஸ் கேரக்டர் ஸ்பீக்கர். ஸோ அதனால ஈஸியாக அவன் அட்டன் பண்ணிக்க முடியும். 14 மார்க்ஸ் ஓவர், இது மட்டும் தான் 14 மார்க்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் சொன்ன மாதிரி, இந்த 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் வந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பி 2 பிரிச்சிருக்கிறாங்க, நாலேஜ் பேஸ்ட் அப்ளிகேஷன் பேஸ்ட். ஓகேவா, செக்ஷன் ஏ வந்து நாலேஜ் பேஸ்ட், செக்ஷன் பி வந்து அப்ளிகேஷன் பேஸ்ட். அந்த நாலேஜ் பேஸ்டு க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து பசங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன, அட்வர்டைஸ்மெண்ட்ல எது முக்கியமான தேவை, அட்வர்டைஸ்மெண்ட் எது கொடுத்தா ரொம்ப ஃபெமிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்ல முக்கியமான விஷயம் என்ன, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இது மாதிரி ரிப்போர்ட் ரைட்டிங் பேஸ் பண்ணி, ஸ்பீச்சை பேஸ் பண்ணி, இந்த மாதிரி அதோடைய கண்டென்ட் என்ன, அதோடைய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி, நாலேஜை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும்பொழுது படிச்சா மட்டும்தான் எழுத முடியும், இல்லைனா அவன் கிளாஸ் கவனிச்சு எழுதணும், கிளாஸ் கவனிச்சு சொந்தமா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவன் எழுதுறதுங்கிறது இட்ஸ் ரேர்,
ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய நிலைமை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொந்தமாக எழுதுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் தே கேன், அந்த வேர்டு மெயினான வேர்டு, இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்னா அதில் என்ன கீவேர்டு அதை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே அந்த கீவேர்ட்ஸ் என்னவோ அதை மட்டும் டிக்டேஷன் வேர்ட்ஸாக கொடுக்கலாம். இந்த க்வெஸ்சனுக்கு நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஃபியூச்சரில் போடுறேன். அந்த கீவேர்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்னா இந்த இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதினா மார்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஒரு கீவேர்ட்ஸ். ரிப்போர்ட் ரைட்டிங்க்கு என்னென்ன கீவேர்ட்ஸ், அந்த கீவேர்ட்ஸ் வந்து அவன் டிக்டேஷன் வேர்ட்ஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா இந்த க்வெஸ்சன்ஸ் வரும்போது அவனுக்கு ஈஸியா அட்டன் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்த செக்ஷன் பிலையும் அதே 2 marks தான். அதுல வந்து ஒரு 5 questions, இதுல ஒரு 5 questions எழுத போறான். சாய்ஸ் இருக்கு, அதனால அவனுக்கு பிரச்சனையே இல்லை, ஈஸியா அட்டன் பண்ணலாம். அதுலயும் 7 questions, இதுலயும் 7 questions. அவுட் ஆஃப் 7 தி ஹாவ் டு அட்டன் 5. பார்ட் ஒன்ல சாய்ஸ் இல்ல, ஏன்னா அதுவே சூஸ் 7, 7, 14 questions ஆயிடுச்சு. பார்ட் டூல 7 கொடுத்து 5, அடுத்த செக்ஷன்லயும் 7 கொடுத்து 5 questions. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேஸ்டு க்வெஸ்சன்ஸ் சொல்லியாச்சு. ஸ்லோகன் அவனா எழுதணும், நியூஸ் ஹெட்லைன்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஆல்ரெடி நமக்கு தெரியும், டைலாக் ரைட்டிங் அவனா எழுதணும், ரோட் மேப், இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா வந்து அவனுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சும் வச்சிருக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டேமும் இருக்கிறோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பயமே இல்லைங்க. 1 mark, 2 mark. அடுத்தது பார்ட் 3 5 mark questions. 5 mark questionsை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் ஏ செக்ஷன் பி. செக்ஷன் ஏல 4 கொடுத்து 3 எழுதணும், செக்ஷன் பியில 7 கொடுத்து 5. ஓகேவா, 5 mark questions மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 5 mark எழுதணும். அதனால உனக்கு டைம் அலாட்மெண்ட் சொல்லி சொல்லி புரிய வைக்கணும். 1 mark கரெக்டா 14 நிமிஷத்துல முடிச்சிடுறா, 15 நிமிஷத்துல முடிச்சிரு, யோசிக்காத, ஏன்னா சூஸ் அங்க பார்த்து பார்த்து அவன் மார்க் பண்ண போறான். ஸோ 1 minute அப்படிங்கறதே உனக்கு அதிகமான டைம். ஸோ 1 mark வந்து 15 minutes டைம் கொடுத்து அவனை எடுக்க சொல்லிடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 marks 20 marks எழுத போறான். 20 marks எழுதுறத அவன் 1/2 hour டைம் எடுத்து அட்டன் பண்ணலாம், ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம நாலேஜ் பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து கீவேர்ட்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அந்த கீவேர்ட்ஸ் டிக்டேஷன் பேசிஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அவன் ஈஸியா அட்டன் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த 1 mark பாத்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரியில 7 supplementary இருக்குன்னா ஒவ்வொரு லெசன்ல இருந்து ஒவ்வொரு 1 mark. கேரக்டர் ஸ்பீக்கர்ஸ் 7 supplementary இருந்து ஒவ்வொரு லெசன்ல இருந்து ஒவ்வொரு கேரக்டர் ஸ்பீக்கர் எடுக்கலாம், இதுதான் வைட் வியூ. அடுத்தது 5 marks வந்து 10 5 mark அட்டன் பண்ணனு சொல்லிட்டேன். 5 marks ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னாலே இட் இஸ் அப்ளிகேஷன் பேஸ்டு. ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ், ஸ்டோரி தெரிஞ்சு அவனா ரீஅரேஞ்ச் பண்ணணும். காம்ப்ரிஹென்ஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க, காம்ப்ரிஹென்ஷன் க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணும். பேசேஜ் கம்ப்ளீட் பண்றது, மைண்ட் மேப், இது எல்லாமே நம்ம ஸ்டோரியை பேஸ் பண்ணது. செக்ஷன் ஏ இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டோரி. 5 mark questions, செக்ஷன் ஏ இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டோரி சப்ளிமெண்ட்ரி. செக்ஷன் பி இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓன் கிரியேட்டிவ் ரைட்டிங். ஓகேவா, இப்போ இந்த செக்ஷன் பி, ஓகே அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸ்டோரி பேஸ்ட் அப்படிங்கறதுனால எப்படியோ ட்ரைன் அப் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். 3 தான் எழுதணும், 4 ஏதாவது 3 எழுதினா போதும். அப்படி இருக்கும்போது எப்படியோ அவன் பண்ணிடுவான், முடிச்சிருவான். அடுத்த செக்ஷன் பில பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 7 questions அட்டன் பண்ணும். அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸிங்க, ஆனா அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. அட்வர்டைஸ்மெண்ட் பதில போஸ்டர் மேக்கிங் கூட கேட்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்க்கும் போஸ்டர் மேக்கிங்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்னா அட்ரஸ் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும், போஸ்டர் மேக்கிங்கும் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனா அட்ரஸ் தேவையில்லை, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா, இப்போ இதுல வந்து இத்தனை க்வெஸ்சன்ஸ் இருக்கே, இதுல எது 7 மட்டும் படின்னு அவனை சொல்லலாமா, இல்ல இது எல்லாத்தையும் படிச்சு அவன் கன்ஃபியூஸ் ஆயிருவானா அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல வந்து 10 questions இருக்கு, 10 7 அட்டன் பண்ணலாம் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த 7 பாத்தீங்க அப்படின்னா பிக்சர் ரைட்டிங் வந்து கம்பல்சரி, 42 questions வந்து கம்பல்சரி. ஸோ பிக்சர் ரைட்டிங் எப்படியா இருந்தாலும் எழுதிடும், பிக்சரை பார்த்து எழுதுறதுதான், அதுக்கு நம்ம கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் நான் உங்களுக்கு வந்து தனியா வீடியோ போடுறேன். இப்ப ஜென்ரலா ஓவர் வியூ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பா அவன் ஈஸியா எழுத முடியும். ஸ்பீச் ரைட்டிங்க நானாக இருந்தால் ஸ்பீச் ரைட்டிங்க அவாய்ட் பண்ணிடுவேன். நோட்ஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம சின்னதா அழகா ஹிண்ட் மாதிரி கொடுத்து எழுதுவோம்ல, ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் எப்படி சின்ன சின்னதா ஹைஃபன் போட்டு எழுதுவோம், அந்த நிறைய மெத்தடாலஜி இருக்கு நோட்ஸ் மேக்கிங்க்கு. பாக்ஸ் டைப் நோட்ஸ் மேக்கிங், மைண்ட் மேப் டைப் நோட்ஸ் மேக்கிங், அதே மாதிரி ஹிண்ட் டைப் நோட்ஸ் மேக்கிங், நோட் மேக்கிங்ல நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. அதுல நம்ம யூஸ்வலா ஃபாலோ பண்றது ஹிண்ட்ஸ் மாதிரி எடுக்கிற நோட்ஸ் மேக்கிங். ஸோ அதை ஈஸியா அவன் எழுதிடுவான், பயம் இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் ரைட்டிங் அவனுக்கு கொஞ்சம் டஃப், எப்படி ஸ்பீச் ரைட்டிங் அவன் டஃபா ஃபீல் பண்ணுவானோ சிமிலர் டு தட் ஆர்டிக்கல் ரைட்டிங்கும் கொஞ்சம் அவனுக்கு டஃப் தான். ப்ராசஸ் ரைட்டிங், சமையல் ஆரம்பிக்கும் போது ஒரு டீ ப்ரிப்பேர் பண்றதுனா ஓனா எழுதணும், இல்ல அவனுக்கு ஃபேவரட் டிஷ் பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னா ஓனா எழுதணும்.
ஸோ அதுவும் கொஞ்சம் லேக் ஆகும். அதனால இது வந்து மூணு விஷயத்தை அவாய்ட் பண்ணிடலாம். எந்த மூணு விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம்னா, ஸ்பீச், ஆர்டிக்கல், ப்ராசஸ், இது மூணும் அவன் ஓனா எழுதும் பொழுது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் விடுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு, அதனால மார்க்ஸ் கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. தீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் கிராமர். அதனால வந்து ஸ்பீச், ஆர்டிக்கல், ப்ராசஸ் இது மூணையும் சாய்ஸ் பேசிஸ்ல அவாய்ட் பண்ணா அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிப்போர்ட் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங்க்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த லே அவுட்டை அவன் தெரிஞ்சுக்கிட்டானா அதை ஃபில் பண்ற மாதிரி எழுதிக்கலாம். நான் இது வந்து லேட் ப்ளூமஸ்க்குன்னு தனியா ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோல ரிப்போர்ட் ரைட்டிங்கான சென்டென்சஸ் மட்டும் கொடுத்துறேன். இடையில வந்து இந்த மிஸ் ஆகிற ஃப்ரேசஸ் மட்டும் க்வெஸ்சன் யூஸ் பண்ணி அவங்க மார்க் பண்ணிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், ஃபியூச்சர்ல நீங்க அதை பாருங்க. ஸோ ரிப்போர்ட் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங் அந்த வீடியோ பார்த்தா உனக்கு ஈஸியா அட்டன் பண்ண முடியும். சம்மரி ரைட்டிங் உங்களுக்கே நல்லா தெரியும், ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி எழுதி சம்மரி ரைட்டிங் ஈஸியா முடிச்சிடலாம். இமெயில் ரைட்டிங்கும் அதே மாதிரி தான், ரிப்போர்ட் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங் மாதிரி ஈஸியா எழுதுற மாதிரி ஒரு ஃபார்மேட் கொடுத்துடலாம். பிக்சர் ரைட்டிங் உங்களுக்கு தெரியும், மேலே ஒரு பிக்சர் ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க, அது மூலயமா அவன் எழுதிடுவான். ஸோ ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ செக்ஷன் பி வந்து ரொம்ப டஃப் எல்லாம் கிடையாதுங்க. ஐயோ பையன் ஸ்பீச் எழுதணுமே, ஆர்டிக்கல் எழுதணுமே, ப்ராசஸ் எழுதணுமே அப்படின்னு நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க, பையனையும் டென்ஷன் ஆகாதீங்க. ஈஸியா சொல்றேன், ஸ்பீச், ஆர்டிக்கல், ப்ராசஸ் இந்த மூணு க்வெஸ்சன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற எல்லா க்வெஸ்சன்ஸையும் அழகா ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இதுல அவன் ரொம்ப கத்துக்க வேண்டிய விஷயம் ரிப்போர்ட் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங் இந்த மூணு தான். இந்த மூணையும் அவனுக்குன்னு ஒரு ஃபார்மட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஃப்ரேசஸ் க்வெஸ்சன்ல என்ன வருதோ அந்த ஃப்ரேசஸ ஃபில் பண்றதுக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் ஈஸியா அதை வந்து அந்த மெத்தடை வந்து அடாப்ட் பண்ணிப்பான். ஸோ ஈஸியா மார்க்ஸ், இது வந்து லேட் ப்ளூமர்ஸ்க்காக மெயினா சொல்றேன், சொந்தமா யோசிச்சு எழுத முடியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸை அவங்க வகையிலேயே நம்ம மோல்ட் பண்ணி கொண்டு போறதா அவனுக்கு நல்லது. இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களையும் ஈஸியான மெத்தடாலஜியில பாஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம். பார்ட் ஃபோர் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. செக்ஷன் ஏ எல்லாத்துலயுமே வந்து லெசனை பேஸ் பண்ணி, சப்ளிமெண்டரி பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அந்த சம்மரிங்கிறது அவனை பேஸ் பண்ணி, சப்ளிமெண்ட்ரி பேஸ் பண்ணி, இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்ப நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சப்ளிமெண்ட்ரியில ஸ்லோ லேர்னர்ஸ் பேராகிராஃப் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா ஹின்ஸ் டெவலப்பிங் மாதிரி அதுல வந்து கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துடுறாங்க க்வெஸ்சன் பேப்பர்ல. ஸோ அவன் டெவலப் பண்ணி எழுதணும். அப்படி இருக்கும்பொழுது அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து குழந்தைக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்காது, ஒரு ஹின்ஸ் டெவலப்பிங் எழுதுறதுக்கான ஃபார்மேட்லையும் இருக்காது. ஸோ மெத்தடாலஜியே தப்பா போயிடும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ்லயும் ஹின்ஸ் டெவலப்பிங் மாதிரி கொடுத்து அதை அவங்களே டெவலப் பண்ண சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும். பேராகிராஃப் படிச்சு அவன் எழுத வேண்டாம், தயவு செய்து ஓனா எழுதுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்கிறதுனால ஸ்லோ லேர்னர்ஸ் ஜீரோ மார்க் வாங்கறதுக்கு சான்ஸே இல்லை. தயவு செய்து அவனை க்வெஸ்சன் நம்பர் 43, அது பொதுவாக வந்து 143ங்கிற வேர்டு நம்பர்ஸ் வந்து நல்லாவே ஞாபகம் வச்சிருப்போம், அதனால 43 அப்படின்னு அவன் ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. 43 கண்டிப்பாக அட்டன் பண்ணுண்டா தம்பி அப்படின்னு சொல்லி உனக்கு திருப்பி திருப்பி சொல்லுங்க. அந்த டேஷ் எல்லாம் எடுத்துட்டு உனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மேஷன் எழுத முடியுமோ தயவு செய்து எழுதுன்னு சொல்லுங்க. அது 8 மார்க்ஸா இருக்கிறதுல அவன் ஏதாவது கொஞ்சமாவது மார்க்ஸ் கெயின் பண்றதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 43 நீ அட்டன் பண்ணியே ஆகணும்ப்பா, ஏஆர்பி ஏதோ ஒன்று அட்டன் பண்ணு அப்படின்னு அவனுக்கு சொல்லலாம். செக்ஷன் பி கிரியேட்டிவ் ரைட்டிங், 44 க்வெஸ்சன், அந்த 44 வந்து லெட்டர் ரைட்டிங், அதுக்கு நம்ம ஒரு ஃபார்மேட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃபார்மேட் எதுக்கெல்லாம் கொடுக்குறோம்னு பேசியிருக்கிறோம், 5 மார்க்ஸ்க்கும் 8 மார்க்ஸ்க்கும் அவனுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுக்கணும். எந்தெந்த க்வெஸ்சன் கொடுக்கணும், ரிப்போர்ட் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங் இது மூணுத்துக்கும் ஒரு ஃபார்மேட் கொடுக்கணும். அண்ட் பார்ட் ஃபோர்ல லெட்டர் ரைட்டிங், மொத்தம் 4 விஷயத்துக்கு அவனுக்கு ஈஸியான ஒரு ஃபார்மேட் பேஸ் பண்ணி இப்போ இருந்தே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக அதை ஈஸியாக அவன் ஃபாலோ பண்ணிப்பான். ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம், 4 பார்ட், ஒவ்வொரு பார்ட்லயும் 2 செக்ஷன். பார்ட் 1 மார்க், பார்ட் 2 மார்க்ஸ், பார்ட் 3 5 மார்க்ஸ், பார்ட் 4 8 மார்க்ஸ். பார்ட் 1 14 1 மார்க்ஸ், சூஸ் பேஸ் பண்ணி ஈஸியா அட்டன் பண்ணிடுவான். பார்ட் 2 நாலேஜ் பேஸ்ட் க்வெஸ்சனுக்கு நம்ம தான் ட்ரைன் பண்ணணும், அதை வந்து டிக்டேஷன் வேர்ட்ஸ் மூலமா அவனை அழகா ட்ரைன் பண்ணிடலாம். கீவேர்ட்ஸ் மட்டும் டிக்டேஷன் வேர்ட்ஸா கொடுத்து அவனை ட்ரைன் பண்ணணும். அதே மாதிரி செக்ஷன் பில இருக்கிற அந்த பேசிக்கான விஷயத்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் அவனை கொண்டு வர வைக்கணும். பார்ட் 3 செக்ஷன் ஏ வந்து ஈஸியா அவன் வந்து இதோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி எழுதுறது அவன் படிச்சதான் எழுத முடியும். செக்ஷன் பி பாத்தீங்க அப்படின்னா அவனை ப்ராப்பரா கோச் பண்றது மூலமா ஃபுல்லாவே நம்ம அட்டன் பண்ண வச்சிடலாம். அதுல அவனை அவாய்ட் பண்ற சொல்றது முக்கியமா ஸ்பீச், ஆர்டிக்கல், ப்ராசஸ் ரைட்டிங், அதாவது க்வெஸ்சன் நம்பர் 35, 37, 41 இதை அவாய்ட் பண்ண சொல்லலாம். இந்த பேஜ் வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்பதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி செக்ஷன் பார்ட் 4 செக்ஷன் ஏ பி
சம்மரியே ஹின்ஸ் டெவலப்பிங் மாதிரி எழுத சொல்லுங்க. கண்டிப்பா அவனால முடியும், மார்க்ஸ் வாங்குவான். 8 மார்க்ஸ் வாங்க முடியாத லேட் ப்ளூமர்ஸ் கூட முடிஞ்ச வரைக்கும் ஹின்ஸ் டெவலப்பிங் பண்ணும்பொழுது எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ, பாஸ் பண்றதுக்கான ஸ்கோர் கண்டிப்பா அவனால எடுக்க முடியும். செக்ஷன் பி லெட்டர் ரைட்டிங்க்கு நம்ம ஈஸியான ஒரு ஃபார்மேட் கொடுத்துடலாம். Hope you understand this mark analysis. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மற்றவங்க எல்லாத்துக்குமே பாஸ் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஜென்ரலி இட்ஸ் செட் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். என்ன நம்ம பேசினாலும் நம்ம செயல்முறை மூலயமா அவனுக்கு நிறைய கோச்சிங் கொடுக்கறது மூலயமா மட்டும்தான் இந்த புது சிலபஸை அவன் அடாப்ட் பண்ணிக்க வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சேலஞ்சிங் டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல் டாஸ்காக மாற்றுறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் டூ ப்ராக்டிஸ் அண்ட் டெஃபினெட்லி த ஃப்ரூட்ஃபுல் சக்ஸஸ் இஸ் வித் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ்.